அடுத்த கேள்வி. மார்க்கம் முழுமையாகிவிட்டது, இது நிறைய இருக்குது. சலாவுத்தின் நாரியாவை பற்றி கேட்டுக்கிறாங்க. எந்த ஒரு நெச்சையலாக இருந்தாலும், எந்த ஒரு தீமையாக இருந்தாலும், அதை அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக தெளிவுபடுத்திட்டாங்க. நாம் புதிதாக எதுவும் உண்டாக்க தேவையில்லை. அப்ப சலாவுத்தின் நாரியா ஏன் ஓதணும்? இதை ஓதனா என்ன நன்மை இருக்குதா, ஆதாரம் இருக்குதா? இதை ஓதனா பரக்கத்து இருக்குது, நிறைய ரஹமத்து கிடைக்கும், அருள் கிடைக்கலாம் சொல்றாங்களே, இதெல்லாம் மார்க்கத்தில் எங்க இருக்குது? நீங்க வந்து உதாரணமெல்லாம் சொல்லாம நீங்க குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் ஆதாரம் கொடுங்க அப்படி கேட்டுக்கிறாங்க. சலவாத்து சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான், இன் அல்லாஹ் மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக இறைவனும் மலக்குமார்களும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சலவாத்து சொல்றாங்க. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்களும் சலவாத்து சொல்லுங்க, சலாமும் கூறுங்க. அப்ப சலவாத்து சொல்லலாம்னு ஆயிப்போச்சு. அந்த சலவாத்து சொல்லும் பொழுது வெறுமனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லாம அவர்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டதை சொல்லி தானங்க சலவாத் சொல்லுவா நாங்கன்னு சொல்றோம். அதனங்க சலாத்து நாரியா, சல நாரியாண்ட என்ன? எப்படி கரிக்கும் பலா முசீபத்துகளை துன்பங்களை கரிக்கிற சலவாத். ஏன் அதை ஓதுனா ஒரு மனிதனுடைய துன்பம் கஷ்டம் எல்லாம் அகண்டு போயிடும். அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்கு. அதுல சல்லா அலிசல்லம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல இருக்கிறது தான் சலாத்தன் காமலத்தன் சல்லி சலாமன் தாமன் அலா செய்யதுனா முகமது நெல்லதி தனஹல்லு பீல் உக்கது ஒத்தன்பர்ஜி பீல் குரபு. என்ன வருது? யாரை கொண்டு கஷ்டம் நீங்குதோ அந்த சல்லதாசன் அவங்களுக்கு, யாரை கொண்டு மழை பொழிஞ்சிச்சோ அந்த சல்லதாசன் அவங்களுக்கு, யாரை கொண்டு சந்தோஷம் கிடைச்சிச்சோ அந்த சல்லதாசன் அவங்களுக்கு அல்லாவுடைய செலவாத்து உண்டாகட்டும்ங்கிறோம். ஏங்க இப்ப மேடையில் கூட இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களே, இங்கே பணியாற்றக்கூடிய பேராசிரியர்வர்களே, இந்த இயக்கத்தின் தலைவர் அவர்கள் சொல்றது இல்லையா? ஆளு ஒரு ஆளு தான், அவருக்குள்ள சிறப்பு சொல்றமா இல்லையா? ஒரு சராசரி சாமானிய மனிதருடைய சிறப்பை மேடையில் சொல்லும் போது காது குண்டியில கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நபியல் நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய புகழ் நாமா சொன்னதல்ல, குர்ஆனில் வந்தது, ஹதீஸில் வந்தது, அதை சொல்லி அந்த சல்லதாசன் உங்களுக்கு சலா சொன்னா அது மட்டும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த இயக்கத்தின் அமைப்பாளர் அவர்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்ப உடனே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுங்களா? ஏன் இப்படி போடுறீங்க? இது மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த சிறப்பை சொன்னா அது ஹதீஸ்ல இருக்கிறது தான். உதாரணத்துக்கு பாருங்களேன், அவர்களை கொண்டுதான் மழை பொழிகிறதுங்கிறோம். புகார்ல வந்ததுதான் மழை இல்லாம சஹாபாபர்கள் வந்து சொல்றாங்க, சல்லாசன் கை நிட்டுறாங்க, மழை பொழிகிறது ஒரு வார காலம். புகாரி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அந்த ஹதீஸ் தான் சொல்றோம். யார் மூலமா மழை பொழிஞ்சிச்சோ அந்த சலாசன் அவங்களுக்குங்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? கஷ்டம் கஷ்டம் நீங்கியது யாரு மூலமா? அவங்கிறோம் சல்லதாஸ் அவங்க கிட்ட வந்து முறையிட்டு எத்தனை கஷ்டம் ஒன்னா இரண்டா? புகாரியிலே கால் எறும்பு முடிஞ்சு போச்சு. அப்துல்லா அத்தியக்கர் வர்றாங்க, யாரும் சொல்லல கால் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. உபசத்து ரிஜில காலை நீட்டுங்க சல்லதாசனவர்கள் மசாபி எதுகி தம் புனித கையால் தடவு கொடுக்கறாங்க. எலும்பு முறிவு அடுத்த கணம் அகண்டு விட்டது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அவங்களுடைய கஷ்டம் நீங்க நினைச்சா இல்லையா? இது ஒண்ணுதான் உதாரணம் சொல்லி இருக்கிறேன். அதே புகாரிலே திருமதியிலே என்னட்ட ஹதீஸ் சல்லதாசனோட முறையிட்டு கஷ்டங்கள் நீங்கியது. ஹதீஸ்ல வந்ததை தான் யாரு மூலம் கஷ்டம் நீங்க நிச்சோம் அவங்களுக்கு. சரி, மறுமையில வச்சுக்கிறீங்களேன், யாருடைய சபத்தின் மூலம் நம்ம வெற்றி அடைய போறோம், நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம் சல்லதாசன் மூலம் மூலத்தானே. அந்த மறுமையில எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போறோம், அந்த கஷ்டமெல்லாம் நீங்கிறது சல்லதாசன் மூலமா தானே. அதைத்தான் சொல்றோம், யார் மூலம் கஷ்டம் நீங்க போகுதோ அவங்கிறோம். இது ஹதீஸ்ல இருக்கிறது தானங்க. சல்லதாசன் சபத்து மூலமா தான் நம்ம சொர்க்கம் போக போறோங்கிறது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் செய்ய மாட்டார்கள் சொன்ன ஜமாத்தினர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல சல்லதாஸ் அவர்களுடைய புகழை சொல்லி, புகழ் எங்க இருக்கிறது? குர்ஆனிலே உள்ளது, ஹதீஸிலே உள்ளது, அதை சொல்லி அந்த சல்லதாஸ் அவர்கள் மீது அப்படிங்கிறோம். இதுல என்ன தடை இருக்கு? குர்ஆனுக்கு மாற்றமா சொன்னோமா, ஹதீஸுக்கு மாற்றமா சொன்னோமா? நீங்க கொண்டு வாங்க இந்த சலாத்து நாரியாவில் இந்த வாசம் குர்ஆன் அதுக்கு முரணானது சொல்லுங்க, நாங்க ஏற்றுக்கொள்றோம். அதனால சல்லதாசன் கட்டுக் கொடுத்தாங்களே ஒரு சலவாத்து, அதை சொல்ல வேண்டியதான. சல்லதாசன் கட்டுக் கொடுத்த தொழுகைக்கு, அந்த தொழுகையில் அதைத்தான் நாங்கள் ஓதுவோம். தருத் இப்ராஹிம் சொல்றோம்ல, அல்லாஹும் ஸல்லா முஹம்மதின் வாலால் முஹம்மதின் கமா சல்லி தலா இப்ராஹிம்ங்கிறோம்ல. இப்ப வஹாபி என்ன நினைச்சுக்கிறது? எல்லா நேரத்திலும் அதான் ஓத நினைச்சுக்கிறது. அப்படி இல்லைங்க, சல்லதாசனம் கற்றுத்தந்த அந்த தருத் சலவாத்து தொழுகைக்குண்டானது. அந்த தொழுகை நாங்களும் அதைத்தான் ஓதுறோம், சலாத்தன ஓதுறது இல்லை. ஏன் சல்லதாசன் சொல்லிட்டாங்க, சல்லு கமா ராயித்து மூணி உசல்லி, நான் தொழும்போது எப்படி பாக்குறீங்க அப்படி தொழுங்க. அப்ப எப்படி ஓதனாங்க தொழுகைக்கு? தருத் இப்ராஹிம், அந்த தருத் இப்ராஹிம் தான் நாங்களும் ஓதுறோம். சலாத்து நாரியாங்கிறது தொழுக வெளியில் ஓதுறது, குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டது. அதுக்கு மாற்றமா சொன்னா நீங்க சொல்லுங்க, நாங்க ஒப்புக்கொள்றோம். அது சரி, சலதான் சில புகழ்றோம், சலவாத்து சொல்றோம், பரக்கத்து வருமா வராதா? ஏன்னா அல்லாஹ் தால சலவாத்து சொல்லிட்டோம், அல்லாவுக்கு கட்டுப்பட்டு சலவாத் சொல்றோம், அந்த இடத்துல ரஹமத் வருமா வராதா? அல்லாட கட்டுப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம்,
திக்ரு செய்யற இடத்துல ரஹமத் இறங்குதுன்னு சலாசலம் சொன்னாங்களா இல்லையா? அமைதி இறங்குகிறேன் என்று சலாசலம் சொன்னாங்களா இல்லையா? மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் என்று நபிரம் சலாசலம் சொன்னாங்களா இல்லையா? புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதனால சலவாத்து ஓதிர இடத்திலும் மலக்குமார் வருகை தருகிறார்கள், ரஹமத் இறங்குகிறது, பரக்கத்து கிடைக்கிறது, கஷ்டம் அகழுகிறது. இது மறுக்க முடியுமா? நாங்கள் குரான் ஹதீஸ் கொண்டு நிரூபிக்கிறோம். இல்லை என்று குரான் ஹதீஸ் கொண்டு வாங்க. நாம் எதுவாக இருந்தாலும் சரிதாங்க, நம்ம ஆதாரத்தோடு தான் பேசுவோம். கேள்வி நெருங்க.